பெரியார் பல்கலைக்கழகத்தில் பதிவாளரை சஸ்பெண்ட் செய்ய தமிழ்நாடு அரசு துணைவேந்தருக்கு கடிதம் எழுதியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் குமரேசன் இணைப்பில் இருக்கிறார். குமரேசன், விவரங்கள். அதாவது, ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளான பெரியார் பல்கலைக்கழக பொறுப்பு பதிவாளர் பதவி வகித்துக் கொண்டிருக்கிற தங்கவேலுவை பணியிட நீக்கம் செய்ய வலியுறுத்தி உயர்கல்வித்துறை முதன்மை செயலாளர் இரண்டாவது முறையாக இன்று பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதனுக்கு கடிதம் அனுப்பியுள்ளார். ஏற்கனவே கடந்த 7ஆம் தேதி உயர்கல்வித்துறை முதன்மை செயலாளர் முறைகேட்டில் ஈடுபட்டது ஆதாரங்களுடன் கண்டறியப்பட்டுள்ளதால் பதிவாளர் பொறுப்பு வகிக்கும் தங்கவேலுவை பணியிட நீக்கம் செய்ய வேண்டும் என பரிந்துரை செய்திருந்தார். ஆனால் துணைவேந்தர் இது தொடர்பாக எந்தவித நடவடிக்கையும் இதுவரை எடுக்கவில்லை. இதற்கு பெரியார் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் மற்றும் தமிழ்நாடு பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கத்தினர் ஒரு கடும் கண்டனம் தெரிவித்திருந்தனர். மேலும் கடந்த சில தினங்களுக்கு முன்பு நடந்த பெரியார் பல்கலைக்கழக செனட் கூட்டத்தில் துணைவேந்தரின் நடவடிக்கையை கண்டித்து பல்கலைக்கழக ஆசிரியர் உறுப்பினர்கள் அந்த கூட்டத்தில் இருந்து வெளிநடப்பு செய்திருந்தனர். ஆனாலும் கூட துணைவேந்தர் எவ்வித நடவடிக்கையும் இதுவரை மேற்கொள்ளவில்லை. மேலும் உயர்கல்வித்துறை முதன்மை செயலாளருக்கு துணைவேந்தர் ஜெகநாதன் ஒரு கடிதம் அனுப்பியிருந்தார். அதில் ஊழல் குற்றச்சாட்டிற்கான ஆதாரம் கேட்டு அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில்தான் தற்போது ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கான ஆதாரங்களை இணைத்து தற்போது உயர்கல்வித்துறை முதன்மை செயலாளர் பதிவாளரை பணியிட நீக்கம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி துணைவேந்தர் ஜெகநாதனுக்கு தற்போது ஒரு கடிதத்தை அனுப்பியிருக்கிறார். அந்த கடிதத்தோடு என்னென்ன ஆதாரங்கள், குற்றச்சாட்டுகள் என்னென்ன, அதில் என்னென்ன ஊழல்கள் நடந்தது என்பது குறித்து இணைத்து அனுப்பியிருக்கிறார். எனவே உடனடியாக பணியிட நீக்கம் செய்துவிட்டு தங்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த வகையில்தான் பெரியார் பல்கலைக்கழகத்தில் ஊழல் முறைகேடுகள் தொடர்பாக தணிக்கை துறையினர் ஆய்வு நடத்தி அதில் பெரியார் பல்கலைக்கழக பதிவாளர் பொறுப்பு வகிக்கும் தங்கவேலு 8 குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாயிருக்கிறார். அதே போல தற்போது துணைவேந்தராக இருக்கக்கூடிய ஜெகநாதன் மீது 5 குற்றச்சாட்டுகள் உறுதியாகி இருக்கிறது. இந்த நிலையில்தான் தற்போது, அதாவது 29ஆம் தேதி, நாளை மறுதினம் பதிவாளர் ஓய்வு பெற இருக்கிறார். அவர் ஓய்வு பெறுவதற்கு முன்பாக அவரை ஓய்வு பெற அனுமதிக்காமல் அவரை பணியிட நீக்கம் செய்ய வேண்டும் என்றுதான் உயர்கல்வித்துறை தொடர்ந்து அந்த பரிந்துரை கடிதத்தை அனுப்பி வருகிறது. ஆனாலும் கூட தனக்கு ஆதரவாளராக இருக்கக்கூடிய பதிவாளரை பணியிட செய்யாமல் துணைவேந்தர் தொடர்ந்து தவிர்த்து வருகிறார். எனவே இந்த கடிதத்திற்கு பிறகாவது துணைவேந்தர் அவர்கள் பதிவாளரை உடனடியாக பணியிட நீக்கம் செய்வாரா என்பது இனி பொறுத்திருந்துதான் பார்க்க முடியும். விவரங்களுக்கு நன்றி குமரேசன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.